புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமிக்கு அறுதி பெரும்பான்மை உள்ளதா என்று அதிமுக சந்தேகம் எழுப்பியுள்ளதா? பெரும்பான்மையை ரங்கசாமி நிரூபிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதா? சுயேட்சை எம்எல்ஏ ஒருவரின் ஆதரவுக்கு பின்னரே என்ஆர் காங்கிரஸ் கட்சி அறுதி பெரும்பான்மை பெற்றதாக புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்தார். ஆனால் அவர் அமைச்சரவையில் சேர்க்கப்படாததால் ஆதரவு அளிப்பாரா என்று சந்தேகம் தெரிவித்த அன்பழகன், சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டுமென்றும், அவர் அளித்துள்ள நியமன எம்எல்ஏக்கள் பட்டியலை கவர்னர் நிராகரிக்க வேண்டுமென்றும், சபாநாயகர் தேர்தலுக்கு முன்பு நியமன எம்எல்ஏக்களை ஏற்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். சபாநாயகர் தேர்தலுக்கு முன்பு இந்த நியமன எம்எல்ஏக்கள் நியமனத்தை வந்து மத்திய அரசாங்கம் அனுமதிக்க கூடாது. அதுக்கு கவர்னர் தயவு செஞ்சு துணை போகக்கூடாது. அமைச்சரவையுடைய பதவியேற்பையே சுயேட்சை எம்எல்ஏவும் அதே போன்று ஆளுங்கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏக்களும் புறக்கணித்து உள்ளனர். அப்போ அமைச்சரவை பதவியேற்பை புறக்கணிக்கும் போது இந்த அரசுக்கு இவங்களுடைய ஆதரவு இருக்குதா இல்லையா என்பது தெரியாத ஒரு நிலை இருக்குது. அமைச்சரவைக்கு ஆலோசனை சொல்றதுக்கோசம் இந்த நியமன எம்எல்ஏக்கள், மெஜாரிட்டி இல்லாத ஒரு அமைச்சரவையை, மெஜாரிட்டி இல்லாத ஒரு அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்கு இந்த நியமன எம்எல்ஏக்கள் பதவி வந்து உதவியாக இருக்கக்கூடாது. அதிமுக எழுப்பியுள்ள திடீர் சந்தேகத்தால் புதுச்சேரி அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.